ஒரு பாலஸ்தீன் குடிமகனை கொல்ல 1 கோடி ரூபாய் செலவு செய்யும் இஸ்ரேல். இஸ்ரேலின் போர் விமானங்கள், வெடிகுண்டுகள், போர் செலவீனங்கள் ஒரு பார்வை. உலக அரசியல் மற்றும் பாதுகாப்புத்துறை நிபுணரும் பல்வேறு போர்க்களங்களுக்கு நேரடியாக சென்று பணியாற்றிய 40 ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த பிரபல போர்க்கள செய்தியாளரான சோரன் சோவாக் அல் ஜசீராவில் எழுதியுள்ள பிரத்யேக கட்டுரையை தழுவி இந்த செய்தி தொகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனை விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது. உடனேயே வான்வழி தாக்குதலுக்கு உத்தரவிட்டது இஸ்ரேல். எந்தெந்த இடங்களை தாக்க வேண்டும் என்ற பட்டியல் விமானப்படையிடம் கொடுக்கப்பட்டது. அதில் ஹமாஸுக்கு தொடர்புடைய இடங்கள் மட்டுமல்லாமல் தொடர்பில்லாத இடங்களும் இருந்தன. பாலஸ்தீனியர்களின் உயிரை விட இஸ்ரேலியர்களின் உயிருக்கு மதிப்பு அதிகம் என இந்த உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டுமென விரும்பியது இஸ்ரேல். தங்கள் தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட 10 மடங்கு அதிக உயிரிழப்புகளை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. இது எப்போதும் இஸ்ரேல் செய்யும் காரியம்தான். ஆரம்பத்தில் எத்தனை குண்டுகள் வீசப்பட்டன என்ற தகவலை வெளியிட்டு வந்தது இஸ்ரேல். ஆனால் இது இஸ்ரேல் செய்யும் அராஜகத்தை அதன் வாயிலேயே ஒப்புக்கொள்ளும் வகையில் இருந்தது. உலக நாடுகள் மத்தியில் தன் பெயரை தானே கெடுத்துக்கொள்ளும் வகையில் இருந்தது. இதனால் சுதாரித்து கொண்ட இஸ்ரேல் வீசப்பட்ட குண்டுகளின் எண்ணிக்கைக்கு பதிலாக தாக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையை மட்டும் வெளியிட்டது. இஸ்ரேல் வெளியிட்ட கணக்கின்படி முதல் 15 நாட்களில் மட்டும் 12,000 இடங்களில் குண்டு வீசியதாக கூறியுள்ளது. இந்த தாக்குதல்களுக்காக 1.80 கோடி கிலோ வெடிமருந்துகளை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது. அதாவது 18,000 டன் வெடிமருந்துகள். காசா நிர்வாகம் அளித்த இந்த தகவல் ஓரளவு சரியாகவே உள்ளது. இந்த குண்டுகள் அனைத்தும் அமெரிக்காவால் வடிவமைக்கப்பட்ட MK-80 என்ற குடும்பத்தை சார்ந்தவை. வியட்நாம் போரில் இருந்தே இந்த வெடிகுண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. சாதாரணமாக வானிலிருந்து தூக்கி எறியப்படும் வெடிகுண்டுகளாகவே இவை உருவாக்கப்பட்டன. பிறகு இலக்குகளை சரியாக குறிபார்த்து வீசுவதற்கு வசதியாக சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கருவிகள் பொருத்தப்பட்டு இந்த வெடிகுண்டு புதிய பரிணாமம் அடைந்தது. இந்த குண்டுகளின் எடை 120 கிலோ, 250 கிலோ, 500 கிலோ மற்றும் 1000 கிலோ ஆகிய அளவுகளில் உள்ளன. இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கும் வான்வழியை பாதுகாப்பதற்கும் 3 வகையான முக்கிய போர் விமானங்களை பயன்படுத்துகிறது. இவை அனைத்தும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை. அதில் F-15 விமானமானது வான் எல்லையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதே நேரம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தவும் முடியும். மேலும் F-35 வகை போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் வாங்க ஒப்பந்தம் போட்டது. 75 விமானங்களுக்கு ஒப்பந்தம் போட்ட நிலையில் 40 விமானங்கள் இஸ்ரேலிடம் வந்துவிட்டன. இந்த விமானங்கள் காசா மீது தாக்குதல் நடத்தவில்லை. அதே நேரம் ஏமனில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வீசிய ராக்கெட் ஒன்றை இந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் வீடியோ ஒன்றை வெளியிட்டது. தற்போது காசா மீது குண்டு மழை பொழிந்து வரும் போர் விமானம் F-15 ஆகும். இது ஏற்கனவே பல போர்களில் பயன்படுத்தப்பட்டு திறன் நிரூபிக்கப்பட்ட போர் விமானம் ஆகும். இந்த வகை விமானங்கள் தற்போது இஸ்ரேலிடம் 100 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. இதனை வைத்துதான் காசாவை சுடுகாடாக மாற்றி வருகிறது. 7 டன் எடை கொண்ட வெடிமருந்தை இந்த விமானத்தால் சுமந்து செல்ல முடியும். தற்போது ஒரே நேரத்தில் 4 குண்டுகளை சுமந்து சென்று தாக்குகிறது. இந்த கணக்குகளின் அடிப்படையில் ஒரு விமானம் 1000 கிலோ எடை கொண்ட 4 வெடிகுண்டுகளை சுமந்து சென்று தாக்கி இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் 18,000 இலக்குகளை தாக்க குறைந்தது 4,500 விமானங்கள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அனைத்து வெடிகுண்டுகளும் 1000 கிலோ எடையாக இருந்திருக்காது என்பது யதார்த்தம். எனவே காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு 6,000 முறை விமானங்கள் புறப்பட்டு சென்ற தகவல் அதிர வைக்கிறது. தாக்குதல் நடத்துவதற்காக புறப்பட்டு சென்று மீண்டும் படைத்தளம் திரும்புவதை 1 முறை என கணக்கில் வைத்து கொண்டால் அதுபோன்று 6,000 முறை விமானங்கள் புறப்பட்டு சென்றிருக்கலாம் என யூகிக்க முடிகிறது. F-16 வரிசையிலேயே மேலும் சில மாடல்கள் உள்ளன. F-16 170 என்பதுதான் இப்போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயன்படுத்தி வரும் மாடல். இந்த மாடல் விமானங்கள் தற்போது இஸ்ரேலிடம் 100 உள்ளன. இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் இயக்கும் போது தேய்மானம், பராமரிப்பு ஆகியவற்றிற்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும். சுமார் 80% விமானங்கள் மட்டுமே தொடர்ந்து பயன்பாட்டில் வைத்திருக்க முடியும். 20% விமானங்கள் பழுதுபார்ப்பில் இருக்கும். ஒருவேளை அதிகப்படியான விமானங்கள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டு விட்டால் அல்லது பழுது ஏற்பட்டு விட்டால் உடனே அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு F-16 வரிசையில் உள்ள இன்னொரு மாடலான 150 வகை விமானத்தை இஸ்ரேல் தயார் நிலையில் வைத்துள்ளது.
ஒரு விமானம் 2 நாட்களில் 3 முறை மட்டுமே தாக்குதல் நடத்த முடியும். இஸ்ரேலில் 7 வான்படை தளங்கள் உள்ளன. இவை அனைத்தும் காசாவில் இருந்து 50 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையிலான குறுகிய தொலைவில் மட்டுமே உள்ளன. தூரம் குறைவாக உள்ளதால் போர் விமானிகளுக்கு அது வசதியாய் உள்ளது. அவர்களுக்கு உரிய ஓய்வு கிடைக்கிறது. ஒரு விமானத்தில் 2 அல்லது 3 விமானிகள் இருப்பார்கள். சராசரியாக எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது இஸ்ரேல் பாதுகாத்து வைத்திருக்கும் ரகசியம். அனைத்து விமானங்களுக்கும் தேவையான போர் விமானிகள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள். இது மட்டுமின்றி காத்திருப்போர் பட்டியல் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள். எனவே போர் விமானிகள் பற்றி இஸ்ரேலுக்கு கவலை இல்லை. ஆனால் ஆயுதம் மற்றும் நிதி இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை என்பதை மறுக்க முடியாது. நாள் ஒன்றுக்கு இஸ்ரேல் 600 டன் வெடிமருந்துகளை பயன்படுத்துகிறது. இதனை தொழிற்சாலைகளில் இருந்து படைத்தளத்திற்கு கொண்டு வர 30 ஆர்டிகுலேட்டட் லாரிகளை பயன்படுத்துகிறது. 1000 கிலோ அமெரிக்க வெடிமருந்தின் விலை 25,000 அமெரிக்க டாலர்கள். ஆனால் அந்த வெடிமருந்துகளை சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் கருவிகளை பயன்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வர கூடுதல் செலவுகளை இஸ்ரேல் செய்கிறது. தோராயமாக வெடிமருந்துகளுக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு இஸ்ரேல் சுமார் 1,25,00,000 ரூபாய் செலவு செய்கிறது. இது வெடிகுண்டாக உருவாக்கப்படாத வெடிமருந்துகளுக்கு மட்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு குண்டு வீசுவதற்கு இஸ்ரேல் செலவு செய்யும் தொகை சுமார் 200 கோடி ரூபாய் ஆகும். எனவே இதன் 1 மாத தோராய மதிப்பு சுமார் 6,200 கோடி ரூபாய் ஆகும். அடுத்ததாக போர் விமானங்களுக்கு இஸ்ரேல் கோடி கோடியாய் கொட்டி செலவு செய்து வருகிறது. இருப்பதிலேயே செலவு குறைந்த விமானம் இந்த F-16 விமானம் என கூறப்படுகிறது. இதன் 1 மணி நேரத்திற்கான செலவு 8,000 அமெரிக்க டாலர்கள். நாள் ஒன்றுக்கு சுமார் 30 மணி இந்த விமானங்கள் குண்டு வீசி வருகின்றன. அதாவது ஒரு நேரத்தில் பல விமானங்கள் குண்டு வீசுகின்றன. எனவே இதன் தோராய மதிப்பு சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். மாதத்திற்கு 75 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 623 கோடி ரூபாய் ஆகும். இவ்வளவு அதிகமான இலக்குகளை இஸ்ரேல் தாக்கி இருப்பதை பார்க்கும்போது F-16 விமானம் மட்டுமின்றி வேறு சில விமானங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. வான் தாக்குதல் மற்றும் பாதுகாப்புக்கு இஸ்ரேல் மேலும் பல கோடி ரூபாய் செலவு செய்கிறது. அதாவது வான்படை பாதுகாப்பு தளவாடங்களான கண்காணிப்பு, உளவு, மின்னணு பாதுகாப்பு கருவிகள், வான் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கருவிகள், உத்தரவு மற்றும் கட்டுப்பாடு அமைப்புகள் என விண்ணை தொடும் செலவுகள் இஸ்ரேலுக்கு உள்ளன. எனவே இஸ்ரேல் தோராயமாக இதுவரை வான்வழி தாக்குதலுக்கு மட்டும் 1,66,000 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. இந்த மதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. தற்போது காசா மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்காக சுமார் 350,000 ரிசர்வ் வீரர்களை களம் இறக்கியுள்ளது. இந்த தரைவழி போருக்கு பட்ஜெட் வான்வழி குண்டு வீச்சுக்கு இணையானதாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருக்கலாம். காசாவில் பலி எண்ணிக்கை தற்போது 10,000 நெருங்கியுள்ளது. இதில் பாதி பேர் குழந்தைகள். எனவே ஒரு பாலஸ்தீன குடிமகனை கொல்வதற்கு இஸ்ரேல் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவு செய்கிறது. மேலும் அவர்களோடு சேர்ந்து அவர்களின் வீடுகள், நிறுவனங்கள், வாகனங்கள், கனவுகள் என அனைத்தையும் அழித்துள்ளது.